வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் என்பதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லின நான் உடனே டைரி எடுத்து என்ன எழுதலாம் எப்படி நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று யோசித்து நம்பர் ஒன் தீர்மானங்கள் எடுப்பது என்று எழுதினேன் ஏனென்றால் நான் அடிக்கடியாக தீர்மானம் எடுப்பேன் நிறைய தீர்மானம் எடுப்பேன் அதன்படி நிற்க வேண்டும் என்று முயற்சி செய்வேன் ரெண்டாவது என்று போட்டு மேல் மேற்கொள்வது என்று போட்டேன் திடீரென்று ஆண்டவர் சிரிப்பது போல இருந்தது ஏன் ஆண்டவரே சிரிக்கிறீங்க அதெல்லாம் தப்பான்னு என்று கேட்டேன் எனக்கு பதில் இல்லை அந்த நான் நான் வந்து காலையில் ஜோம் பண்ணும்போது தினம் ஒரு பாட்டு பாடுவேன் அப்படி பாடும்போது அந்த நாட்களில் இந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன் கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே என்றே பாடிக்கொண்டு திடீரென்று எனக்கு தோணுது அடப்பாவே நான் எடுத்த தீர்மானத்தினாலேயோ நான் எடுத்த முயற்சியினாலேயோ நான் இந்த நிலைமைக்கு வர்றது இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை தான் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் நீ செய்த ஒரு முயற்சியினால் நீ வந்துடல அப்படி நினச்சிடாத அது என்னுடைய கிருபை என்று சொன்னார் அப்பொழுது நான் கிருபையை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன் அந்த சில காரியங்களை தான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னுடைய பேச்சு நான் மூன்று பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன் கிருபையை பெற்றுக்கொள்ளுதல் ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொள்ளுதல் அடுத்தபடியாக கிருபையை கொடுத்தல் கிருபை என்பது ஒரு கிறிஸ்தவ பண்பாடு அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தலை குறித்து அடுத்த பகுதி மூன்றாவதாக கிருபை துர்பிரயோகம் இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் பேசலாம் என்று எண்ணினேன் பொறுமையாயிருங்கள் முதலாவதாக கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது இந்த கிருபை என்று சொல்வது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆறு ஓடுகிறது போல யார் வேணாமலும் எவ்வளவு நாளும் தண்ணி குடிக்கலாம் அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் ஒரு டம்ளரை வைத்து கொண்டு பக்கத்தில் நின்று கொண்டு நான் குடித்தால் இந்த ஆற்று தண்ணி காலி விடுமோ என்று பயப்படுவது போல இன்றைக்கு அநேகர் ஐயோ எனக்கு கிருபை கிடைக்குமா கிடைக்குமா என்று பயப்படுறாங்க உங்களுக்கு தைரியம் என் அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபை அது வற்றி போகாத கிருபை இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆற்று தண்ணியை பார்த்து பார்த்து இது என் வாழ்க்கைக்கு பத்தாதுன்னு நினச்சிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க தயவுசெய்து நீங்கள் ஆண்டவரை விடாதீங்க அந்த கிருபை உங்களுக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்லை நேற்று மாத்திரம் இல்லை நாளைக்கு மாத்திரம் இல்லை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்தித்த ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் யோசித்து பார்த்தால் அது ஒரு பேதுரு என்று தான் நான் நினைக்கிறேன் சும்மா அவர் ஏதாவது வளருவார் பேசுவார் தூங்குவார் எந்திரிச்சுக்குவாரு கட கடனுவார் இதெல்லாம் பேதுருவுக்கு ரொம்ப சாதாரணம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி இருந்தார் அதனால் சரி இது நமக்கு சரி வரும்னு சொல்லி பேதுருவுடைய வாழ்க்கை குறித்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அவருடைய சில ஒரு வெற்றி ஒரு குறிக்கோள் அதாவது அவருடைய ஃபாட் என்று சொல்லுவோம்ல ஸ்ட்ராங் பாயிண்ட் உறுதியான அவருடைய ஒரு மார்க் அவருக்கு என்னன்னு சொன்னால் எத்தனை தர தடுக்கி விழுந்தாலும் அத்தனை தரம் அவர் எந்திரிச்சிக்குவார் என்ன தப்பு பண்ணாலும் கவலைப்பட மாட்டா ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடுவார் அதுதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம் அவருடைய சில தோல்விகளை குறித்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் என்னன்னு சொன்னால் ஒரு நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போது நிறைய சீடர்கள் கவனிங்க பொதுமக்கள் எல்லாம் சீடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சிலர் கேட்டுட்டு இது கடினமான உபதேசம் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஆண்டவரை இதை நம்மளால் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பின்வாங்கி போயிட்டா ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவர் வந்து திரும்பி தன்னோடு நிற்கிறவங்கள பார்த்து கேட்டார் நீங்கள் கூட போறீங்களான்னு கேட்டார் அப்போ யார் பதில் சொன்னால் தெரியுமா பேதர் தான் பதில் சொன்னார் என்ன சொன்னார் ஆண்டவரே எங்கே போவோம் போறதுக்கு வேற ஆண்டவரே உங்ககிட்ட தான் இருப்போம் ஃபெவிக்கால் போட்டு ஒட்டுறோம் இல்லையா ஃபெவிக்கால் ஒட்டின மாதிரி பேதரும் ஆண்டவரோட கூட ஒட்டிக்கிட்டார் எங்க போவோம் ஆண்டவரே இந்த ஒரு அறிக்கை தான் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை காத்து கொண்டது ஆண்டவர் பேதருடைய வாழ்க்கையின் துவக்கத்தில் சொன்னார் என்னை பின்பற்றிவான்னு சொல்லி ஆண்டவர் உயிர் தெழுந்து பரவேறு முன்னால அவங்கள கடல் கரையில கடைசியா பேதூக்க அவர் சொன்னது என்னை பின்பற்றிவான்னு சொல்லி இந்த ரெண்டு பின்பற்றி வாக்கு நடுவுலையும் அவர் வந்து எங்கேயுமே ஆண்டவரை விட்டுட்டு போகல பின்பற்றிக்கிட்டே வந்தார் அதை குறித்து நாம் அவருடைய எத்தனை எப்படி போனார் ஆண்டவருடைய கிருபையை நம்பி தான் அவர் போனார் ஆகையினாலே இந்த சில அவருடைய சில தோல்விகளை அல்லது தவறுகளை அல்லது பாவங்களை நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆழத்தில் போய் வலைய போடுன்னு சொல்கிறார் ஆ ஆண்ட பேதுரு வந்து சொல்கிறார் ஆண்டவரே ராத்திரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் நீ சொல்கிறீங்கன்னு போடுறேன்னு சொல்லிட்டு மனசில் என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா பாருங்கள் வலை இப்போ காலியாக வரும் பாருங்க அப்படி நான் உங்களை காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வலையை தூக்குனா என்ன வருது எக்க சக்கமாக மீன் வருது அப்போது பேதரு உடனே ஆண்டவரை விட்டு ஓடி போகணுன்னு ஒரு பயம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறார் ஆண்டவரே நீர் என்ன விட்டு போயிருங்க இன்னொரு தட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருங்க சீசன் ஆயிட்டாரு எல்லாம் தூங்குறாங்க பேதம் தான் நல்லா தூங்குவார் நமக்கு தெரியுமே அவர் எத்தனை மணிக்கு முழிச்சாரோ முழிச்சு பார்த்தா பாச காணும் பக்கத்தில் பெர்ல ஐயோ நம்ம பாச நமக்கு முன்னால இருந்துருச்சு ஜோமண்ண போயிட்டாருன்னு ஓடுறாரு தேடிட்டு ஓடுறாங்க ஓடிப்பேன் ஆண்டவர் இங்க இருக்கிறீங்க எல்லாம் உங்களை தேடி வராங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டேய் சீக்கிரம் போய் பல்ல மூஞ்ச மூஞ்சக்களையும் தலை சீட்டு வாங்கட நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் புது இடத்துக்கு போகணும் எப்படி இருந்திருக்கும் பேதிருக்கோம் ஐயோ இவரோட கூட நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சமாளிக்கணுமான்னு சொல்லி அவரை நினச்சிருப்பார் அப்புறமா ஒரு நாள் இது கிளாஸ் நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ பேதுரு எந்திரிச்சு கேட்குறாரு ஆண்டவரே நான் டைம் இல்லை நல்ல ரெஃபரன்ஸ்லாம் சொல்ல நீங்கள் போய் பார்த்துக்கோ ஆண்டவரே இந்த பேரபல் இந்த ஒரு ஊமையை எங்களுக்கு தான் சொல்கிறீங்களா எல்லாருக்கும் சொல்கிறீங்களான் ஆண்டவர் அதை சட்டை பண்ணவே இல்லை அவர் பாட்டுக்கு டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு கிளாஸில் ஒரு பையன் எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் அவனை சா வாத்தியார் அவனை சட்டை பண்ணாமல் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா கிளாஸ் எல்லாம் சிரிக்கும் ஒருத்தன் ஷேர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பான் நான் நினைக்கிறேன் சீஷர் ஒருத்தர் பேதூர் ஷேர்ட்டை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் நினச்சிருப்பார் நான் பக்கத்தில் வந்துருக்கிறேன் அப்போ பின்னால் கேட்குதா ஓகே அப்போது என்ன அப்படி இப்படி வந்து என்னை எல்லாரும் முன்னாலேயும் அவமானப்படுத்துகிறார்னு நினச்சிருப்பார் இன்னொரு நேரம் கேட்டார் ஆண்டவரே இந்த ஓமையை உங்களுக்கு விளக்கி கேட்குறீங்களான்னு பைபிளில் அழகாக போட்டிருக்கு இன்னுமா இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு செந்தமல்ல போட்டிருக்கு இன்னைக்கு ஆண்டவர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தன்வாண்டா இன்னும் மாடா உங்களுக்கு மண்டையில் ஏறலன்னு கேட்டிருப்பார் இல்லை அப்படியே பேதருக்கு பக்குன்னு இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பேசுகிறாரு இவர்கிட்ட நான் என்னத்தை கேட்குறேன்னு நினச்சிருப்பாரு தண்ணியில் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு தண்ணியில் நடந்துட்டு வராரு அங்கே வந்துட்டு ஒரு அவிசுவாசத்தில் என்ன ஆகிட்டார் முங்கி போயிட்டார் முங்குனா எல்லாரும் நல்லா காஞ்சி இருக்கிறாங்க இவர் மாத்திரம் எண்ணெயில் முங்கின எலி மாதிரி தொப்பு தொப்பு தொப்புன்னு என்னமாக இருந்திருக்கும் அவருடைய நிலமையை யோசித்து பாருங்கள் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு என்னன்னு சொன்னால் எல்லாரும் என்ன என்னன்னு சொல்கிறாங்கன்னு ஆண்டவர் கேட்டார் அப்போது இப்போ எல்லாம் சொன்னாங்க என்னன்னு சொல்ல சொல்கிறான்னு கேட்டார் பேதரு தான் லீடர் அவர் சொல்கிறார் ஆண்டவர் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சொல்கிறார் உனக்கு ஒரு வெளிப்பாடு யாரும் உனக்கு வெளிப்படுத்தலை இது பரலோகம் தான் வெளிப்படுத்துறது பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரு நான் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சாவியை உன் கையில் கொடுப்பேன் நீ பூட்டுறது பூட்டப்பட்ருக்கோ திறக்கிறது திறக்க என்னெல்லாமோ அவர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி பேசுகிறார் இல்லையா பேசுனோடனே பீட்டருக்கு என்ன ஆயிடுச்சு காலர்லாம் மேலே போயிடுச்சு ஆஹா நமக்கு தான் பரலோக வெளிப்பாடு வருதுன்னு ஆண்டவரை தள்ளிட்டு போய் என்ன சொல்கிறாரு திட்ட ஆரம்பிச்சார் திட்ட ஆரம்பித்தார் என்ன சொல்கிற ஆண்டவரே இதெல்லாம் அவங்களை நேரிடக்கூடாது ஆ ஊன்னு சொல்லிட்டு பாசை திட்டுறாரு பார்த்துக்கோங்க ஆண்டவர் வந்து திரும்பி பார்த்து சொன்னார் நாலு காரையும் சொல்லி திட்டார் சாத்தானே எனக்கு இடையூறாக இருக்கிற மனுஷருக்கேற்றவங்களே சிந்திக்கிற தேவனுக்கேற்றவங்களே நீ சிந்திக்கல அப்படி இப்படி விட்டார் பார்க்கணும் பேதர்வ ஆண்டவரை திட்டுறாரு ஆண்டவர் பேதருவ திட்டுறாரு அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சொல்லலை எல்லா சீஷர்களும் வராங்க நிற்கிறாங்க திட்டுனா திட்டு சும்மாவை திட்டு அது வார் வாரன்னு வாரிட்டார் அப்படியே பேதருக்கு நாக்கு பிடிங்கிட்டு சாவெல்லாம் போல இருந்திருக்கும் அவர் தான் வந்தால் எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா கேட்டிருப்போம் ஏண்டாமாச்சி சு வாய முடி சும்மா இருக்கிறது தானே முந்திரி ஓட்ட மாதிரி நாங்களாம் சும்மா இல்லை கேட்டிருப்பாங்கல்ல நான் நினைக்கிறேன் பேதருவுக்கு அன்னைக்கு ராத்திரிக்கெல்லாம் தூக்கம் வந்திருக்காது நினச்சிருப்பார் எனக்கு வந்து பரலோக வெளிப்பாடு வந்துச்சு பாஸ் என்ன சொல்லிட்டாரு தரமா என்னை சாத்தான்னு சொல்லிட்டாரு நான் எடையூர் அப்படின்னு சொல்லிட்டார் என்னை எவ்வளோ நான் உதவி செய்தேன் இவருக்கு கூடவே நின்று உதவி செய்திருக்கேன் நான் இடையூறுன்னு அவர் எப்படி சொல்லலாம் எனக்கு வந்து தேவனுடைய காரியங்களில் எனக்கு வைராக்கியம் இல்லையா எவ்வளவோ நான் ஒத்துழைச்சிருக்கிறேன் தேவனுக்காக தானே நான் வந்தேன் நினச்சிருப்பார் நேஷ்னல் கோஆர்டினேட்டர் நம்மளுக்கு இப்படி சொல்லிவிட்டாரேடா அடடா சேர்மன் நம்மளை திட்டிப்பட்டாரா இனிமேல் இங்கேருந்து பிரயோஜனம் என்ன உன்ன மனுஷரை மனுஷருக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க சொல்லிட்டாரு அதுக்காகவான் நான் வலையெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு வந்தேன் அது மனுஷருக்குரியவங்களை சிந்திக்கிறதா டேரக்டர் என்ன பிடி பேசலாமா நான் இனிமேல் இங்கேருந்து பிரேஜனமாக இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் நிச்சயமாக அவங்க போய்ட்டுருப்பாங்க ஆனால் பேதருக்கு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் இறந்துருக்கு அதை நினச்சிருப்பார் இதெல்லாம் என்னுடைய கற்பனை அது மாத்திரம் இல்லை பேதூர் சொன்னதை வச்சு எல்லாருக்கும் போதிக்கிறார் நீங்க இப்படி இருக்க கூடாது ஒரு சிலுவை எடுத்துட்டு வரணும் அப்படி இப்படி பேதூர் என்ன மூஞ்சோடங்க நின்றப்பாருன்னு யோசித்து பாருங்க ஆனா அவர் போகலை ஆனா ஒரு வேளை ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாரு நம்ம அழுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்டா ஆண்டவர் என்ன பேசினாலும் பேசவே கூடாது நம்மனும் கட்டாயமாக ஒரு தீர்வு என்ன மாதிரி ஆ அப்படி நம்மள மாதிரின்னு வச்சுக்கலாமே அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பா ஆனா ஒரு வாரம் கூட இல்லை எல்லாரும் மலைக்கு போகிறாங்க மறுரூபம் மலையில் ஏறி போகிறாங்க அதுக்கு முன்னால் அது சாதா மலை தான் அங்கே எதுக்கு போனாங்க தெரியுமா ஜபம் பண்ண போனாங்க ஆனால் பேதருவுக்கும் ஜபத்துக்கும் ரொம்ப தூரம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஜபம்னா தூங்கிடுவார் இல்லையா அப்போ அங்கே பழையில் ஏறி போயிட்டு ரொம்ப டயர்டாக மூச்சு வாங்கிட்டு வைக்கிறார் தூங்கினாங்க என்னெல்லாமோ நடக்குது மறுரூபம் மாறாங்க எலியாக வராங்க உருவராங்க இவர் தூக்கத்தில் அப்படியே முழிச்சு பார்த்தா என்னெல்லாமோ இருக்குது வளர்றாரு உடனே வளரல் பயம் குழப்பம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை ஒரு வழியாக்கிருச்சு நான் க கூடாரம் போடலாம் கூடாரம் போடலாம் நல்லா அது முழிச்சு பார்த்துட்டா எல்லாம் நல்லா அன்னைக்கு மற்ற சீஷர்லாம் ஒன்று ஒரு வழியாக்கிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க சரி அது ஒரு தோல்வி இன்னொரு நேரம் ஆண்டவர் வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு முதல்ல இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டார் இப்போ உங்களுக்கு புரியாதே இனிமேல் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டார் அப்போ பேசாமல் இருக்க வேண்டியது தானே பேதர் என்ன சொல்கிறார் என்ன கால கழுவு போகிறீங்க ஐயோ என் கால நீங்கள் கழுவுவே கூடாது ஒன்று முழங்கால் இல்லைன்னா மொட்டை தலை ஒரு ரெண்டுக்கும் நடுவில் அவருக்கு முடிச்சு போட பார்க்குற அவர் வந்து ஒன்று தோணத்தை இது எனக்கு எல்லாத்தையும் கழுவுன்னுவாரு இல்லை ஒன்றுமே வேணான்னுவார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் கால்களை கழுவுலன்னா ஒன்று கேட்கிட்டேன் பங்கு இல்லை ஆண்டவர் ஏப்பினா என் தலையை கழுவுங்க என் கையை கழுவுங்க பார்த்தீங்களா அவர் பேசுகிறத அதெல்லாம் நான் நினைக்கிறேன் பின்னால் நினச்சி நினச்சி அவர் வெக்கப்பட்டிருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன் பிறகு அவர் சொல்கிறாரு கெட்சமனே தோட்டத்துக்கு போக போகிறாங்க சொல்கிறார் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் அதை எப்படி எல்லாரோடையும் தன்ன ஒத்துக்கிட்டு ஒத்து போட்டு எல்லாரும் விட்டாலும் நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி சொல்லுறாரு அப்புறமா அங்கே போயிட்டு கெட்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் வந்து விழித்திருங்கன்னு சொன்னார் அவர் என்ன பண்ணார் நல்ல தூக்கம் எதனால் தூக்கம் துக்கத்தினால் தூக்கம் துக்கம் வந்தால் தூங்குவார் எதனாலும் தூங்குவார் பேதர் நான் நினைக்கிற பின்னால் அவர் யோசித்து பார்த்தா அவர் நினச்சிருப்பார் ஐயோ நான் முழிச்சிருந்து நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா ஒரு வேளை ஆண்டவர் ரத்த வேர்வை வேத்திருக்க மாட்டாரோ ஒரு வேளை அவர் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமோ நான் ஒரு ஒருவேளை அவர் ஆண்டவர் சொன்னார் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் ஜோம் பண்ணுங்க சொன்னாரே தூங்கிட்டேன்னே ஒருவேளை நான் ஜெபம் பண்ணியிருந்தேன் நான் மறுதளிச்சிருக்க மாட்டேனோ யோசிச்சுருப்பார் இல்லை அப்படி யோசித்திருப்பார் அது மட்டும் இல்லை மெய்யாகவே அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் சொன்னபடியே என்ன பண்ணார் மருதழிச்சுட்டார் ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் இல்லை மூணு தரம் அவர் மருதளிச்சிட்டார் ஆண்டவர் அவரை திரும்பி பார்க்குறாரு என்னத்தினா அந்த கண்ணில் இருந்த செய்தி என்ன தெரியுமா இப்படி பண்ணிகிட்டே பேதுரு அப்படியா இல்லை நான் நினைக்கிறேன் பேதுருவே என்னுடைய கிருபை உனக்கு இன்னும் இருக்குது நீ மூணு தரம் என்ன முப்பது தரம் மறுதளிச்சாலும் என்கிட்ட ஓடி வா என் கிருபம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வையில் ஒரு செய்தி இருந்தது அதை நம்பி தான் பேதர் வந்தார் ஆனால் என்ன பண்ணார் தெருமா அழுதார் தான் செய்ததை நினைத்து அவர் மனம் திரும்பி அவர் அழுதார் அழுதார் ஒரு சமயத்தில் கெட்ச மனத்துக்கிட்ட அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டார் எல்லாரோடையமா விட்டுட்டு ஓடி போயிட்டார் அது ஒரு பெரிய தோல்வி அது மட்டும் இல்லை எல்லோரும் வந்து அடுவரே நாங்கள் இப்போ பட்டயத்தை எடுக்கணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க பேதருக்கு வந்து பாஸ் உடைய இதை ஏதோ கமான்மெண்ட் எதுவும் தேவையில்ல அவர் பாட்டு கத்தியை எடுப்பார் வெட்டுவார் மல்கூசுடைய காத நல்லா வெட்டி விட்டுட்டார் அங்கே பாருங்கள் ஆண்டவர் அங்கே அவரை பேதர்வு வச்சுட்டு டீச்சிங் கொடுக்குறாரு நீங்கள் எப்படி இல்லாமல் பண்ணக்கூடாது வேத வாக்கியம் நிறைவேறணும் அவர் மே இந்த மேசியா நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார்ல அப்போ ஒரு பாடம் கற்றுக்கிட்டார் என்னன்னு சொன்னால் சாத்தானுடைய வெளிப்பாடும் வரும் ஆண்டவருடைய வெளிப்பாடும் நமக்கு வரும் அதில் எது ஆண்டவருடைய வெளிப்பாடு எது சாத்தானுடைய சொல்லி நம்ம பகுத்தறிய வேணும் என்கிற பாடத்தை அன்று கற்றுக்கொண்டார் இங்கே என்ன கற்றுக்கொண்டார் கொண்டார் எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஒரு தவறுலேருந்தும் ஒரு ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டே வந்தார் சரி ஆண்டவர் மறிச்சிட்டாரு உயிர் தெழுந்துட்டாரு பேதர் என்ன பண்ணிட்டார் தூங்கிட்டார் ஆஸ் யூஷுவல் அவருடைய பழக்கத்தின்படி காலையிலே வந்து யாரோ கதவை தட்டுறாங்க முழிச்சிருந்தாரோ காப்பி குடிச்சிட்டு இருந்தாரோ தூங்கிட்டு இருந்தாரோ முழிச்சு கதவை திறந்தா லேடிஸ் சொல்கிறாங்க ஆண்டு ஒரு உயிர் தெழுந்துட்டார் ஆண்டு ஒரு உயிர் தழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருக்கும் பேதருக்கு பக்குன்னு இருந்திருக்கும் ஓடுறாரு கல்றைக்கு ஓடி போனால் கல்ற திறந்திருக்கு துணிகளெல்லாம் சுற்றி இருக்குது சரி அப்போமாவது கொஞ்சம் அங்கே நின்று கூடாதா நினச்சிருப்பார் அப்பையும் வந்துட்டார் அங்கே மகதலே நான் மரியாள் மொத்தன்னு நின்று ஆண்டவரை பார்த்துட்டு வரார் வாழ்க்கையெல்லாம் பேதரும் நினச்சி 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 கவலைப்பட்டிருப்பார் ஆண்டவர் அத்தனை தரம் சொன்னாரே மூன்றாம் நாள் தழுவேன்னு சொல்லி ஒரு மூணு நாள் நான் அந்த கல்றக்கிட்ட உட்காந்துருக்க கூடாதா நான் ஆண்டவரை பார்த்துருப்பேனே சான்ஸை விட்டுட்டனே சரி கடைசியில் தான் ஓடுனேன் மரியாளு அங்கே உட்காந்துருந்தா நான் வந்துட்டேனே வீட்டுக்கு இருந்திருந்தா நான் பார்த்துருப்பேனே நினச்சிருப்பாரா இல்லையா நம்ம எத்தனை தரோம்னு நினைக்கிறோம் ஐயோ இந்த தப்பை செய்யாமல் இருந்திருந்தா நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பாரே நினைக்கிறோம் இல்லையா பேதுருவும் கூட நான் நினைக்கிறேன் நினைச்சே நினச்சி அவர் கவலைப்பட்டுருப்பார் சரி உயிர் தழுந்தார் ஆண்டவர் பரமேறிட்டார் இப்போ வந்து பேதுரு என்ன சொல்கிறாரு நானே மீன் பிடிக்க போகிறேன் போயிட்டார் ஆண்டவர் சொன்னார் மனுஷரை பிடிக்கும் ஒன்று அழைச்சிருக்கிறேன்னு அங்கேயும் ஆண்டவர் வந்துட்டு ஏன் நீ இப்படி பண்ணிட்ட அப்படியே சொன்னார் இல்லை பிள்ளைகளே அங்கே பாருங்கள் ஆண்டவருடைய கிருபை சரி அதுவும் போச்சுது பேதர் இப்போ தாந்தா லீடர்னு நினச்சாரோ இல்லை யோவான நேசித்தனால யோவான லீடர் ஆக்கிடுவார்னு பயந்தாரோ என்னவோ தெரில யோவான் வர்றாரு ஆண்டவர் கிட்ட பேதரும் ஆண்டவரே இவனை குறித்து என்னன்றாரு ஆண்டவர் டப்புன்னு ஒரு நோஸ்கட் கொடுத்தாரு பார்க்கணும் அவனை பற்றி உனக்கு என்ன கவலை அவன் நான் வர்ற வரைக்கும் கூட இருப்பான் நீ என்ன பின்பற்றி வா பேதர் நினச்சிருப்போம் ஐயோ உயிரோடு இருக்க வரைக்கும் தான் ஆண்டவர் எனக்கு நோஸ் கொடுத்துட்டு இருந்தார் உயிர் தெளிந்து வந்த பிறகுமா எனக்கு இந்த பாடுன்னு நினச்சிருப்பார் இல்லை அப்படியாக போட்டு ஆண்டவர் அவரை பரட்டி பரட்டி இடக்கிறாரு சரி கடைசியாக பேதருடைய ஒரு தவறை நம்ம கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டாங்க ஆண்டவர் வந்து சீச்சராக அழைத்தது எல்லாம் வாலிபராக இருந்தாங்க நடந்துக்கிட்டாங்க சரி பரவாயில்ல ஆண்டவர் ஒரு உயிர் தெழுந்தார் சபை உருவானது இப்ப பேதரு எப்படி ஆயிட்டார் தெரியுமா பெரிய ஆளாயிட்டாரு இன்னைக்கெல்லாம் நம்ம போப்புன்னு சொல்றோம் எப்படி சொல்றோம் அப்படி இருந்தார் சபையினுடைய தலைவர் ஆயிட்டார் அப்படி அற்புதங்கள் நடக்குது நழல் பட்டா சோமாரா அப்படியே பேதுருன்னா எல்லா ரோட்டில் ஓடுறாங்க பேதுரு பேதுருன்னு பெரிய தலைவர் எல்லா சீஷர்களும் அவருக்கு அடியில் இருக்கிறாங்க இப்போ ஒரு காரியம் நடந்துச்சு அங்கே வந்து ஒரு சாதா ஒரு மிஷினரி நேற்று முளைச்ச ஒரு புல் வராரு பவுலு பவுலு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் கலாத்திய ரெண்டாவதாக தேர்த்துக்குவாங்க கலாத்திய ரெண்டு ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் வாசிக்கலாம் பவுல் வந்து இந்த நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் கலாத்திய ரெண்டு ஒன்பதுலேருந்து வாசிக்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் கேபான்னா பேதுரு பாருங்க தூண்களாக எண்ணப்பட்ட பேதுருவை தூக்கு தூக்குன்னு தூக்குறாரு பவுலு கடைசியில் பொத்துன்னு போட போகிறாரு பாருங்க யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதியார்களுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து இப்படிலாம் சொன்னாங்க மேல் பதினொன்றில் மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்ப்பேன் எதிர்த்தேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய பேதர் அங்கே நிற்கிறாரு பவுல் என்ன பண்ணுறாரு ஒரு மிஷினரி ஒரு சாதா மிஷினரி அங்கே போய் முகமுகமாக பவுலோட மோதிக்கிறாரு அது எப்படி எல்லார் எப்படி எனில் கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியோராடே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் அவளுடைய கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டு போனான் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூத முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் பாருங்கள் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவ்வளோ பெரியவர்கிட்ட பவுல் வந்து அப்படி நீ இவர்தான் து இவர் தூண்கள் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு இவங்க மாய்மாலம் பண்ணாங்க நீ மாய்மாலம் பண்ணுற எல்லாரும் நிற்கிறாங்க நிச்சயமாக யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க ஏன்னா சும்மா இருக்கிறீங்க நீங்களும் விடுங்கண்ணே இவன் யாருண்ணே என்ன உங்களை பற்றி பேசுறதுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல பேதர் கூட சொல்லியிருக்காங்கல்ல ரொம்ப படித்தவன் நினச்சிக்கிட்டியோ ஆண்டவர் ஏன்ட்டா இருக்கார் நான் தான் ஆண்டவரை பார்த்துருப்பேன் சொல்லியிருக்கலாம் இல்லையா பேதர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அவர் பதிலே பேசல அமைதியாக இருந்தார் ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் தன்னிடத்துல தவறு உண்டு என்று சொல்லி அவருக்கு தெரியும் அமைதியாக இருந்தார் தன்னுடைய வலது கா கன்னத்தை அவர் திருப்பி காட்டினார் அருமையானவர்களே அவர் இந்த சூழ்நிலையில் கூட போதும் நமக்கு இந்த ஊழியமே போதும்னு சொல்லி நினச்சிருக்கலாம் இப்படி நான் ஒரு பேச்சு வாங்குறதுக்கு எனக்கு தேவையா நான் இந்த நிலைமையில இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்த வந்து என்னை திட்டுறதுக்கு தேவையா எல்லார் முன்னாலேயும் என்னை அவமானப்படுத்துறதுக்கு அவசியமா வாங்கடா நம்ம செப்பரேட்டா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலாம் போயிருக்கலாம்ல தேதோ அப்படி செய்வே இல்லை ஏன் தெரியுமா அவர் வந்து தன்னுடைய தோல்விகளோடு கூட அவர் போராடிட்டு இருக்கும்போதே அவரை அறியாமலேயே அவருடைய ஒரு பகுதி முதிர்ச்சிக்கு ஏதுவாக வளர்ந்து கொண்டே வந்தது பேதுரு ஆரம்பத்தில் தான் தப்பு செய்தார் ஆனால் இப்ப பிஷப் ஆன பிறகும் கூட என்ன செய்கிறாரு சாதாரண தப்பு இல்லை மாயமாலும் சுவிசேஷத்தின்படி சரியாக இவங்க நடக்கலை உபதேச கோளாறு இருக்குது ஒன்ட்டானு பகு சுட்டி காட்டிட்டாரு எவ்வளோ பெரிய ஒரு தவறு பாருங்க அப்போயாவது போறதுக்கு அவருக்கு ஒரு சோதனை வந்திருக்கலாம் ஆனால் அது அவ்வளோ அமைதியை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு நாளில் அவருக்கு இங்கே பவுல் பெரியவர் ஆயிட்டே வர்றாரு பேதுருவுக்கு தன்னை குறித்த ஒரு குறைவண்ணம் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படியானால் ஆ பேதுரு நினச்சிருப்பாரு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ஒரு நாள் நம்ம சண்டை போட்டோமே ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் மனம் திரும்பி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆகணும் அங்கே பேதுரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த ஒரு ரெபியூக் அந்த ஒரு திட்டுதலை ஒரு சாதா ஒரு மிஷினரிட்டேருந்து ஏற்றுக்கொண்டார் பார்த்திங்களா அப்படியாக அவர் வந்தார் சரி போகுது பவுலு தான் திட்டுனார் அதோட விட விட்டுருக்கலாம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் எழுதினார் பேதர் இப்படி பொண்ணா அப்படி பொண்ணா மாயமாலம் பண்ணா சத்திய சுவிசேஷத்தின்படி அவன் நடக்கலை எல்லாத்தையும் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டார் யோசித்து பாருங்கள் கலாத்தியாரர் இருக்க எல்லா சபைக்கும் போயிருச்சு அங்கங்கே சபைகளெலாம் வாசிக்கிறாங்க பேசுக்கு எப்படி இருந்தோம் ஒருத்த வந்து கேட்டுறோமா அண்ணே ஏன்னா சும்மா இருக்கிறீங்க நம்மளும் ஒரு லெட்டர் எழுதலாம்ல நான் சராக்ஸ் எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறேன்னு எழுதுகண்ணே பவுலை பற்றி சொல்லி சொல்லாமலாக இருந்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அவரை குத்தி விடுறதுக்கு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அந்த காலத்திலே சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க மத்தையும் மார்க் லூக்கா யோவான் எல்லோரும் அவங்க யார்கிட்ட போய் செய்தி சேகரிப்பாங்க பவுல்கிட்ட தான் பேஜர்கிட்ட தான் போய் கேட்கணும் பவுலும் அவரை பார்க்கவே இல்லை பேதருட்டு என்னென்ன நடந்தது பேதர் எல்லாம் சொல்லியிருப்பா இப்படிப்பா இப்படிப்பா கெச்சை மேலே தூங்கினேன்ப்பா இப்படிப்பா எல்லாம் சொல்லி எல்லாம் எழுதியாச்சு எழுதி என்ன பண்ணுறாங்க எல்லாம் சர்க்குலேட் ஆகுது நிச்சயமாக ஒருத்தர் வந்து கேட்டுருமா ஏன்னே ஆண்டவர் வந்து கஷ்டப்படும் போது கெச்சை மேனையில் நீங்கள் தூங்குனிங்களாம் எப்படி அண்ணே என்ன சொல்லியிருப்பார் பேதுரு இன்னொருத்தன் வந்து கேட்டுருமா அண்ணே ஆண்டு உங்களை சாத்திரம் சொன்னார் ஆமை அப்படியே கேட்டிருப்பார்ல சும்மாவா இருப்பாங்க சும்மா அமல்ற வாய்க்கு அவள் கிடச்சா எப்படி இருக்கும் எல்லாம் எல்லார் கையிலையும் இருக்குது காப்பி எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு பாருங்க அங்கே பேதுரு என்ன மாதிரி அவருடைய நிலமை போதும் போதும் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி அவருக்கு ஆகிட்டு இருக்கும் ஆனால் அவர் ஒரு பவுலை பற்றி ஒரு காகிதம் எழுதினார் தான் அது என்ன 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 எழுதினாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம் ரெண்டு பேதரும் மூணு பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் பார்ப்போம் ரெண்டு பேதரும் மூன்றாவது அத்தியாயத்தில் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து ஒன்று பேதரும்ல ரெண்டு பேதரும் மூணு ஒன்று போயிடுறோம் மூணு இப்படி பதினைந்துல இருந்து வாசிக்கிறேன் மேலும் நம்முடைய கர்த்தரி நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் பவுலை பற்றி என்ன எழுதுறா பாருங்க அந்த ராஸ்கல் அப்படியே எழுதுனாரு இல்லை நம்முடைய நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தன்னை குறித்து அவ்வளவு திட்டி கேவலமா எல்லார் முன்னையிலையும் நீ மாய்மனம் பண்ற நீ வந்து சுது சுசைஷத்தின் சத்தியத்தின் படி நடக்கலன்னு சொல்லி வாரினாரே அவமானப்படுத்தினாரே அவர் யாரு நம்முடைய பிரியமான சகோதரன் பவுல் எவ்வளவு அணைச்சிக்கிறார் பாருங்க என்ன சொல்றாரு தனக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படியே அங்க என்ன சொல்றாரு எனக்கு ஞானம் இல்லைப்பா நான் படிக்காதவன் பா நீ நல்லா படிச்சிருக்கிற கடவுள ஒன்னு ஆசீர்வதிக்கட்டும் அந்த சத்தம் அதுல இருக்குதுயா கடவுள் உனக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படியே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இங்க என்ன சொல்றாரு பவுல் எழுதுனது வேத வாக்கியம் ஒத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா அன்னைக்கெல்லாம் சும்மா எல்லார் கையிலயும் ஒரு லெட்டரா தான் இருந்துச்சு அதை வேத வாக்கியம் என்று சொல்லி பவுல் சொல்ற பவுல் வந்து பேதர் வந்து பவுல் எழுதுனதெல்லாம் வாசித்துட்டார் அதுக்குள்ள அதுக்குள்ளே வாசித்துட்டு அதை வேத வாக்கியம் என்று சொல்லி சொல்லு எவ்வளோ ஒரு பெருந்தன்மையை நம்ம அங்கே பார்க்குறோம் புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் அருமையானுங்களே இப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்கு வேணும் ஏன் பேதிரும் அப்படி நின்னுட்டாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை இதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு அடிப்படை ஆண்டவருடைய கிருபையை நம்பி 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 பேதரும் எப்படி ஆரம்பத்திலேருந்து கடைசி உன்னத நிலமையில் கீழே விழுந்தாரோ அன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கா பழகிக்கிட்டார்ல பவுல்கிட்ட கேட்டுக்கிட்டார்ல அப்பனா சுத்தமான சுவிசேஷம் என்னதுப்பா சத்தியத்தின்படி நடக்கிறது என்னதுப்பா கேட்டுக்கிட்டார்ல புரிஞ்சுக்கிட்டார்ல நடக்க பழகிக்கிட்டார்ல பார்த்தீங்களா இந்த இதுதான் வெற்றி வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம் பவுல் அதை குறித்து என்ன எழுகிறார் ஒன்று பேதுரு முதலாவது அத்தியாயத்துக்கு வாங்க ஒன்று பேதுரு முதலாவது அத்தியாயத்திலே பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் பார்ப்போம் ஒன்று பதினைந்து உங்களை ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் அங்க போய் என்ன சொல்றாரு ஒரு நாள் வரும் ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுவாரு அப்போ வந்து ஒரு கிருப உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த கிருபையை நம்பி எப்படி இருங்க உறுதியாயிருங்க இருங்க உங்களை என்னை கிருபை உங்களுக்கு கண்ணில் தெரியலையா நம்பிக்கையா இருங்க எப்போ ரெண்டாம் வருக வரைக்கும் நீங்க நம்பிக்கையா இருக்கணும் மரணத்தின்படி எந்த நீங்க நம்பிக்கையா இருக்கணும் விழுந்துட்டீங்களா ஐயோ எனக்கு ஆண்டவர் கிருபை இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி நீங்க எந்திரிச்சிக்கணும் ஐந்தாவது அத்தியாயத்தில் அதே ஒன்று பேதிரூவில் ஐந்தாவது வச அத்தியாயத்தில் பத்தாவது பன்னெண்டாவது வசனம் பார்ப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி என்ன பாடு விழுறோம் எழுந்துறோம் உழுகிறோம் எந்திரிக்கிறோம் ஐயோ போதும்பா என்னால் முடியலன்னு நினைக்கிறோமே அந்த பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ணுவாராம் சீர்படுத்துவாராம் சீர்படுத்துறாராம் சீர்படுத்தி என்ன பண்றாரு ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவார் என்று சொல்லிட்டு பன்னெண்டில் என்ன சொல்வாரு உங்களுக்கு யுத்தியும் புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்க இது எப்படிப்பட்ட கிருபையா நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை என்ன கிருபை தேவனுடைய கிருபை நீங்க ஏமாந்துறாதீங்க பிசாசு சொல்லுவான் இது ஒன்றும் கிடையாதுப்பா பா கிருப இல்லப்பா உன தண்டிச்சிட்டாரு உன வேணாம் தள்ளிட்டாரு சொல்லுவான் நம்பாதீங்க இது தேவனுடைய கிருபைதான் என்று அவர் சொல்லுகிறார் ரெண்டு பேதுரு மூணாவது அத்தியாயத்திலே பதினெட்டாவது வசனத்தை பாருங்க நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இந்த கிருபையில் நம்ம அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா ஒருவேளை நம்ம நியாய தீர்ப்பில் போய் நின்று தீர்க்கப்படுவோமானால் அதை நம்ம பாவம் செய்ததுனால அல்ல நம்ம தேவனுடைய கிருபையை நம்பி அவரிடத்துல ஓடாததுனால தான் அப்போஸ்தலர் பதிமூணு நாற்பத்தி மூணில் ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறாங்க அப்போஸ்தலர் வந்து புதிதாக வந்த சீஷருக்கு அழகாக ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பதிமூணு நாற்பத்தி மூணு எடுங்க அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும் வாசிக்கணும் அது கடைசி ரெண்டு வரையும் நான் வாசிக்கிறேன் பவுலும் பௌர்ணும் பர்ணபாவும் சொல்கிறாங்க தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னாங்க எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் எப்படி நம்ம நிலைத்திருக்கிறோம் கிருபையினால் நிலைத்திருக்கிறோம் நம்முடைய முயற்சியினால் ஆண்டவருடைய கிருபையினால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான்னு சொல்றோம்ல அது எதை நம்பி எழுந்திருக்கிறான் தேவனுடைய கிருபையை நம்பி தான் எழுந்திருக்கிறான் பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா கிருபை வந்து கொஞ்சம் தான் இருக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கிருப 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 நீங்கள் கண்காடன்ஸ் எடுத்து வாசிங்க அந்த கிருபன்ற வார்த்தை கிரேஸ் அந்த பழைய ஏற்பாட்டில் அதிகமாக இருக்காது புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய இந்த இதை சொன்னாங்க இல்லையா சிலர் வந்து நாங்கள் போகிறோம் இது கடினமான உபதேசம்னு எங்கே போனாங்க எங்கே போனாங்க தெரியுமா யாருக்குமே தெரியாது எங்கேயோ போயிட்டாங்க காற்றுல போயிட்டாங்க ஆனால் ஆண்டவரே எங்கே போவோம் ஆண்டவரே நீ தான் இருக்கிறீங்கன்னு சொன்னார்ல பேதுரு எங்கே போயிட்டார் வெற்றி வாகை சூடுவதற்கு அவர் போய்விட்டார் ஆண்டவரை விட்டுட்டு கடினமான உபதேசம்னு சொல்லி நினச்சிடாதீங்க இல்லை உபதேசம் கடினமாக இருக்கலாம் ஆனால் கிருபை நமக்கு இருக்குது அந்த கிருபையை நம்பி தான் நம்ம போகிறோம் ஒருத்தர் நொண்டி அடிச்சுட்டே போகிறான் எங்கே போகிறான் அவனும் முன்னால தான் போகிறான் இல்லையா நீங்கள் பின்னால் நொண்டி அடிக்க முடியுமா பின்னால் நொண்டி அடித்து பாருங்க உங்களுக்கு முடியாது நொண்டி அடிக்கிறவங்க எல்லாம் முன்னேறவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை நொண்டி அடிக்கிறோம் ஏன் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் இல்லையே நொண்டி அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் கூட முன்னுக்கு தான் போயிட்டுருக்குறீங்க ஆண்டவருடைய சத்தம் என்ன சொல்லுது என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாகிவிடும் போதும் நமக்கு அந்த கிருபை போதுமானதா இருக்கிறது யாக்கோ சொல்லுகிறார் தன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படின்னா என்ன ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் நம்ம தம்மை தாழ்த்தி 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 ஆண்டவரே சாரி ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே கிருபையை கொடுங்க ஆண்டவரே அப்படியாக நம்ம வருவோமானால் நிச்சயமாக அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அந்த கிருபையை பெறத்துக்கு ஒரு வாசல் இருக்குது அந்த வாசல் என்ன தெரியுமா மனம் திரும்புதல் மன்னிப்புக்கு வாசல் எது தெரியுமா மனம் திரும்புதல் நீங்கள் எத்தனை தரம் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எழுபது தரம் தப்பு பண்ணிணாலும் பரவாயில்ல ஏழு எழுபது தரம் தப்பு பண்ணிணாலும் பரவாயில்ல நீங்கள் ஆயிரம் தரம் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் ஐயோ ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் ஒரு நாள் நீங்கள் வேண்டான்னு சொல்லி உங்களை தள்ளவே மாட்டார் நீங்கள் வாங்க கடைசி ஒரு வசனம் எப்ரேயர் நாலு பதினாறில் நம்ம பார்க்கலாம் அருமையான ஒரு வசனம் நம்முடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியமான ஒரு வசனம் எபிரேயர் நாலாவது அத்தியாயத்திலே பதினாறாவது வசனத்தை பார்ப்போம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கணும் கிருபையை அடையும்படியாக தைரியமா எங்க போகணுமா ஒரு ஆசனம் இருக்குது ஒரு சிங்காசனம் இருக்குது அந்த சிங்காசனத்து பேர் என்ன தெரியுமா கிருபையின் ஆசனம் அந்த ஆசனமே கிருபைய வச்சுதான் கட்டி இருக்காங்க ஊட்டியில் போனீங்கன்னா ரோஸ் வச்சு தாஜ்மஹால் கட்டி அதை மாதிரி ஒரு சிங்காசனம் கட்டியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க கிருப 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 கிருபன் ஒரு சிங்காசனம் கட்டி அங்கே தான் நம்ம ஓடி போகிறோம் அங்கே போயிட்டு உனக்கு நியாய தீர்ப்புனா சொல்லுவார் எங்கள் சிங்காசனத்தில் நியாய திருப்பம் இல்லையே அங்கே என்ன தான் இருக்குது கிருப தான் இருக்குது கிருபாசனம் தான் இருக்குது ஆண்டவர் கிருபையை தான் கொடுப்பார் பழைய பாட்டில் கூட அந்த கிருபாசனம் இருந்துச்சா இருந்துச்சு உடன்படிக்கப்பட்டி மேலே அந்த மாசி சீட் அந்த கிருபாசனம் இருந்தது ஆனால் அடியில் என்ன இருந்துச்சு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு ஆண்டவர் சொன்னாலே கிருபையை கொடுப்பேன் நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி முடியலையே முடியலையே ஆண்டவர்கிட்ட அந்த அடி பெல்ட் அடி வாரடி வாங்கினாங்கள்ல ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு என்ன உங்களுக்கு கிடைக்குது அவர் நியாயப்பிரமாணம் அடியில் இல்லை காலியாக இருக்குது இடம் ஏன் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அடித்து என்னோட கூட நீயும் செத்து போன அடிச்சிட்டாரு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் நியாயப்பிரமாணம் உயிரோட எழும்பல இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது நமக்கு சட்ட திட்டம் பெரிய கட்டளை கொடுத்து இப்படி பண்ணால் தான் உனக்கு கிருபன் ஆண்டவர் சொல்லலை நீ தப்பு செஞ்சிட்டியா வா நீ கிருபையை மீறிட்டியா வா நீ கட்டளை மீறிட்டியா வா உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும் வா நானே அந்த வழியாக தான் போயிருக்கேன் வா நான் உனக்கு கொடுக்குறேன் வா என்று சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எனக்கு கிருப இல்லை நான் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறேன் என்று எண்ணி சோர்ந்து போகாதீங்க ரோமர் பதினாறு இருபதுக்கு வருவோம் அங்கே பவுல் என்ன எழுதுறார் சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கிறது சாத்தானக்கு சீக்கிரமாக அவர் நசுக்கி போடுவார் தயவுசெய்து யாரும் பாதி வழியில் நின்றாதீங்க கிருப கிருப கிருபன் விழுங்க எந்திரிங்க விழுங்க எந்திரிங்க பேதர் கடைசி வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சாரு அதை நம்பி ஓடுவோம் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம அதோட கூட இதை முடிப்போம் அப்போ இந்த பகுதியும் முடிப்போம் சிலர் இருபது இருபத்தி நாலு பவுல் சுவிசேஷத்துக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார் அது என்ன பேர் என்று சொல்லி பார்ப்போம் அப்போ சிலர் இருபது இருபத்தி நாலு அவன் நீதியும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து சாரி இருபது இருபத்தி நாலு ஆயினும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனை குறித்தும் நான் அருமையாக என்னேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் விரும்புகிறேன் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நற்செய்தியுடைய பேர் என்ன தெரியுமா கிருபையின் சுவிசேஷம் ஒருத்தர் இப்படியாக சொன்னார் ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு காஸ்பல் மீட்டிங்ல உனக்கு கிருபை இருக்குது கிருபை இருக்கு கவலைப்படாத மோச்சது போவா சொல்லி 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 முடிவில் சிலர் வந்து இது என்ன இவர் சும்மா கிருப கிருபன்றாரு அப்போ பாவம் செஞ்சுட்டு போகலாமா மோச்சத்துக்குன்னு கேட்பாங்கன்னா அதுதான் சரியான சுவிசேஷம் பிரசங்கம் என்று சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அந்த அளவு நமக்கு கிருப உண்டு யாரும் எனக்கு கிருபை முடிஞ்சு போச்சு ஆறு காலியாயிருச்சு சமுத்திரம் வத்தி போச்சுன்னு பிசாசு சொல்கிற பயத்தை நினச்சி பயமுறுத்துற நினச்சி நீங்கள் செஞ்சு நின்றார் ரெண்டாவது பகுதிக்காக நம்ம போவோம் அங்கே என்ன பார்க்குறோம் கிருபையை கொடுக்கதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகம் வந்து ஒரு கிருபை இல்லாத ஒரு உலகம் இது பாருங்க எங்கே பாரு சண்டை யுத்தம் ரத்தம் சிந்துதல் அடி தடி பார்க்குறோம்ல டிவியில் பார்க்குறோம்ல குடும்பங்களுக்குள்ள இது ஒரு கிருபை இல்லாத உலகம் அப்போ இந்த உலகம் கிறிஸ்தவங்கிட்ட திரும்பி உங்களை குறித்து என்னன்னு ஒரு கேள்வியை கேட்குது என்ன கேட்குது உங்கள் கொஞ்சம் கிருபை இருக்குதுதான் ஆனால் துக்ககரமாக கிருபையை கொடுக்கிற கிறிஸ்தவங்க கையை விட்டு விரல் விட்டு எண்ணி விடக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஒரு வசனம் சொல்லுது உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும் ஓ இவரா அவர் ரொம்ப சாந்தமான மஷினு ஓ இவங்களா ஓ அம்மா அந்தம்மா ஆச்சுதே அப்படி நம்ம பேர் வாங்கியிருக்கிறோமா இல்லைம்மா இவங்க ஒரு சாந்தமான சகோதரி என்னனாலும் அவங்ககிட்ட சொல்லாம் திட்ட கூட செய்யலாம் கன்னத்தில் கூட அடிக்கலாம் அது ஒரு பூச்சி அப்படி பேர் வாங்கியிருக்கிறோம்மா அது அவர் சொல்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பதா கற்ற சமயமாக இருக்கிறார் இப்போ எவ்வளோ அவசரமாக சொல்கிறாரு பாருங்க அருமையானவங்களே நம்ம ஆண்டவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம் ஆண்டவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து அந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நம்முடைய அண்ணன் இயேசு கிறிஸ்து எப்படி கிருமை பொருந்தனவராக இருக்கிறோமா அப்படி நாம் இருக்கிறோமா இல்லாவிட்டால் கிருபையற்றவர்களாக நாம் இருக்கிறோமா கிருபைக்கு ஒரு உதாரணம் நம்ம எடுத்து கொடுக்க முடியுமானால் கிருபை என்கிற அந்த கிறிஸ்தவ பண்பாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குமானால் அது யோசிப்பு தான் என்று நான் நினைக்கிறேன் அவை கிருபையை சும்மா அப்படி டிராப்பரில் எடுத்து போடலை பிப்பட்டில் எடுத்து ஊற்றலை ஏராளமாக அள்ளி கொடுத்தான் யாருக்கு தன்னுடைய அருமையான சகோதரன் பெஞ்சமினுக்குள்ள தன்னை குத்தி கொலை செய்யணும் கிணத்துக்குள்ளே போடணும் வித்து போடணும் கெட்டு போட்டோம் தொலைஞ்சு போட்டோம் சொன்னாங்களே அந்த அண்ணமாருக்கு தான் அவன் என்ன செய்தான் கிருபையை கொடுத்தான் அவங்க வரும்போது என்ன எதிர்பார்த்தாங்க இது யோசிப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பெரிய தண்டனை கொடுக்க போறான்னு நினச்சாங்க அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா அவங்க கிடைச்சது கிருபை அவங்களுக்கு கிடைச்சது மன்னிப்பு அவங்களுக்கு கிடைச்சது புது புது ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கிடைச்சது பிரியாணி சாப்பாடு ஐஸ்கிரீமு பார்த்தீங்களா இதுதான் கிருபை இதுதான் கிருபைய கொடுக்கறது யோசேப்பு சொன்னானா மன்னிப்பு கழு கெஞ்சி என்கிட்ட வந்துட்டு சொன்னானா இல்லை அவங்க மன்னிப்புக்கு வைக்கணும்னு காத்திரல அவன் பார்த்தான் இவங்க யோன் போய் இருக்கிறாங்க இனிமேல் அவங்க தாங்க மாட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான் ரேடியாக மன்னிச்சிட்டான் மன்னிச்சதோடு இல்லை சரிடா மன்னிச்சுட்டேன்டா போடா வீட்டுக்கு எப்படியா சொன்னான் இல்லை யோசேப்பு முத்தம் கொடுத்தான் முத்தம் கொடுத்தான் உங்கள் எதிரி யாருன்னு சொல்லி நீ கொஞ்சம் மனசில் யோசித்து பாருங்க அவங்களுக்கு முத்தம் கொடுப்பீங்களா கை குலுக்குவீங்களா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வரலன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு ஆங்காரம் இருக்குது மன்னியாமல் இருக்குது ஒரு கோப குணம் இருக்குது யோசிப்பு ஏன் தெரியுமா அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிட்டான் அவன் சொன்னால் நீங்கள் எனக்கு தப்பு செய்ய நினச்சிங்க ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிட்டார் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டுமா வெற்றி வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கேடு வருதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக மாற்ற போகிறார் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நன்மையாக மாற்றிட்டா எதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதில் நான் கஷ்டப்பட்டேன் அதை ஆண்டவர் நல்லதாக மாற்றலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்போ நம்புங்க உங்களுக்கு யாரும் என்ன தீமை செஞ்சாலும் அதை ஆண்டவர் நல்லதாக தான் பண்ண போகிறாருன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கோபம் பஞ்சா பறந்துரும் காத்துல பறந்து போயிடும் யோ முதல் தடவை யோசை சகோதரர் வராங்க அவ மன்னிக்கணும்னு நினைக்கிறான் அதனால் முடியல முடியல ஆண்டவரே ஆண்டவர் அவனோடு டீல் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர் போர்த்திபார் பார் வீட்டில் இருக்கும்போது ஜெயிலில் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ மன்னிச்சிருவியா 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 திடீர்னு அவங்க முன்னால் வந்து நிற்கிறாங்க யோசிப்பால முடியல அனுப்பிச்சு விட்டுட்டான் ரெண்டாவது தரம் வந்தாங்க ஆண்டவர் சொன்னார் மன்னிச்சிரு மன்னிச்சிரு இப்படி நான் கற்பனை செய்கிறேன் யோசிப்பால முடியல அனுப்பிச்சு விட்டுட்டான் மூணாவது தரம் வந்தாங்க யோசைப்பு உடஞ்சிட்டான் அவனுக்குள்ளே ஒரு எரிமலையே இருந்தது கத்தி அழுவுறான் யோசிப்பான் அழுதான் அழுதான் அழுதானே நாலு இடத்துல இருக்குது இன்னும் எத்தனை இடத்துல எழுதலையோ பாருங்க ஒரு முழுவோ ஆம்பளை அழுவுறாரு எவ்வளோ அவனுடைய ஒரு இருதயம் ஒரு மிருதுவான இருதயம் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை ஆள் அழுவுறாருன்னா எப்படி ஒரு சாஃப்ட் ஹார்ட் ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்குற அருமையானவங்களே மூன்றாவது தரம் அவனால் தாங்க முடியல அழுதான் சகோதரரை கட்டி பிடிக்கிறான் முத்தமிழ்றான் சாப்பாடு கொடுக்குறான் துணிமணி கொடுக்குறான் எல்லாம் வந்து அன்னைக்கு நான் நினைக்கிறேன் யோசிப்பு நிம்மதியாக தூங்கியிருப்பான் அன்றைக்கி அப்பா எத்தனை பேர் இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க எத்தனை பேர் ஆங்காரத்தையும் கோபத்தையும் உங்கள் மனசில் வச்சுட்டு நான் சில சமயம் சொல்லியிருக்கேன் ஆண்டவர் மோச்சத்துக்கு போனால் கூட இவங்களாம் நிற்க மாட்டேன் எனக்கு வேறு ரூம் வேணும் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயாக பேசுவேன் இந்த ஆள் இருக்கிற வீட்டில் என்ன போடாதீங்க ஆண்டவரே செப்பரேட் வேணும் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சார் உடைச்சார் யோசைப்பை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்ப்போம் ஆதி ஆகமோ நாற்பத்தி ஒன்பது அங்கே யாக்கோபி தீர்க்க சொல்கிற சொல்கிறாரு ஆதி ஆகமோம் நாற்பத்தி ஒன்பது இருபத்திரெண்டுலேருந்து வாசிப்போமானால் யோசிப்பை குறித்த அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது யார் இந்த யோசிப்பு ஒரு சாதா ஒரு பையன் பன்னெண்டு பேரில் பதினோராவது பையன் அவனை குறித்து எல்லாரும் குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இவரை குறித்து என்ன சொல்றாரு கனி தரும் செடி யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு தீர்க்க தரிசனம் இந்த சகோதரர் கிடைக்காதது அவன் கனி தருகிற ஒரு செடி என்று சொல்லுகிறார் அவன் எங்க இருக்கிறானா நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் பாருங்க கனி எல்லா கனியும் அந்த ஒரு கனியில் வந்து அடங்கிடும் கிருபையை கொடுக்குறோம் இல்லையா அந்த ஒரு கனி போதும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அச்சேடம் எல்லாமே இந்த ஒன்றில் அடங்கிடும் இந்த கிருபையை கொடுப்போம் கிருபையை தாராளமாக கொடுத்தான் அவன் நீரூற்றண்டையில் இருந்தான் அதுதான் ரகசியம் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எங்கிருந்து அந்த கிருப நமக்குள்ள ஊறி அடுத்தவங்களுக்கு போகுது அந்த ரகசியம் என்ன ஆண்டவரை விட்டு நீங்க பிரியாதீங்க ஆண்டவரிலேருந்து அந்த சத்தை எடுத்து 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 கனி கொடுங்க ஆண்டவர உங்களை வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு இடம் கொடுங்க வலிக்கும் தான் கண்டிப்பாக தான் அடிப்பார்தான் சாட்டை எடுப்பார்தான் பெல்ட் எடுப்பார்தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் போங்க முன்னால போங்க ஒரு சிவறு இருக்கும் அந்த சுவர் இருந்துச்சு யாக்கோபுக் என்ன சிவரு தெரியுமா கனி கொடுக்க முடியாமல் சில சூழ்நிலைகள் ஆண்டவரே என்னால் முடியல ஏன்னா கொல்ல போன சகோதரனையா நீங்கள் மன்னிக்க சொல்கிறீங்க முடியாது ஆண்டவரே முடியாத ஆண்டவரே செவர் நின்றுக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் ஒரு நாள் யோ யோசிப்பு அந்த செவற்றையும் தாண்டியவன் கனி கொடுத்துட்டான் அந்த செவத்து மேலேயும் படந்துட்டான் அப்படி எத்தனை பேர் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கோவக்காரங்களே தயவுசெய்து அந்த சுவர் உங்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் அவங்க யாரா இருக்கட்டும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க வந்து பயந்து போய் கேட்குறாங்க யோசிப்பு சொல்றான் பயப்படாதீங்க நான் என்ன கடவுளா உங்களை தண்டிக்கிறதுக்கு என்று சொல்லி அவங்கள இடத்துல பட்சமாய் பேசினான் நான் உங்களை பராமரித்து கொள்வேன் என்று சொல்லி பச்சமாய் பேசினானாம் நம்ம நிறைய பேர் கடவுளுடைய இடத்துல உட்காந்துட்டுருக்குறோம் தெரியுமா ஒன்னா எனக்கு மன்னிக்க முடியாது என்ன வேணாலும் யாரை மன்னிச்சாலும் ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டேன் கடவுளுடைய இடத்துல உட்காந்துட்டு நியாயம் தீர்க்கிறோம் நீ இப்படி பண்ண நீ இப்படி பண்ண நீ இப்படி பண்ண இப்படி பண்ண யோசைப்பு சொன்னானா என்னை கிணத்துல தூக்கி போட்டிங்க எதுக்கு ஒரு சொப்பனத்துக்காக அவங்க இப்படி பண்ணாங்க ஒரு சொப்பனத்துக்கால பொறாமப்பட்டாங்க அவனை பிடிச்சி கடைசியில் கொல்ல நினைச்சாங்க கடைசியில் யோசி யோசைப்புக்கு கிடைச்ச பேரு தெரியுமா அவ சகோதரரில் விசேஷித்தமானவன் அவங்க எல்லாம் கீழே போனாங்க பிரின்ஸ் வெற்றி வாழ்க்கையிலே மேலே வந்துட்டான் ஏன் அந்த கோபத்தை அவன் எடுத்து அவன் வந்து விட்டான் இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து ஒரு ஆங்கிரி பேர்டுன்னு சொல்லி ஒரு பேர்டு படம் போடுறாங்க தெரியுமா அருமையானவங்களே இன்னைக்கு உலகத்துடைய ஒரு சூழ்நிலை இது தான் பேர்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு ஆங்கிரிபேர்ட் ஆங்கிரி பேர்டு ஆங்கர் சின்ன பிள்ளைங்களுக்கு பென்சில் பேர்ட் பென்சில் ரப்பர் வாங்க போனால் ஆங்க்ரி பேர்ட் ரப்பர் எல்லாம் ஆங்கிரி பேர்டு ஏன் உலகம் எங்கே போயிடுச்சு அது உடைய பேட்டனே கோபம் ஆயிருச்சு பேர்டு நீங்கள் ஒரு ஆங்கிரி பேர்டாக இருக்கிறீங்களா அது அதாவது இந்த எரிச்சல் வருதுன்னு சொல்கிறோம்ல ஐ கெட் இரிட்டேட்டட்னு சொல்கிறோம்ல எரிச்சல் எரிச்சல் எவ்வளோ தூரம் நீங்கள் எரிச்சல் அடைகிறீங்க எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து ஆங்கிரிபாடாக இருப்பீங்க எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து கிருபையை கொடுக்காமல் இருப்பீங்க உலகம்தான் ஆங்கிரிபாடாகிடுச்சி கிறிஸ்தவங்க ஏன் ஆங்கிரிபாடாக இருக்கணும் ஏன் நம்ம மாறக்கூடாது உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டு ஏன் நம்ம காட்டக்கூடாது வாங்க இந்த வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு வழியை நம்ம பார்க்கலாம் யாக்கோபு பத்தொம்போது யாக்கோபு முதலாவது அத்தியாயத்திலே அழகாக அந்த யாக்கோபு எழுதுகிறார் பத்தொன்பதாவது வசனத்திலே ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாக ஏன் தாமதமாயும் சொல்கிறாரு தாமதமாகி கோவப்படுங்க நான் இல்லை கொஞ்சம் தாமதம் பண்ணோன்னா அந்த கோபம் மறைஞ்சிரும் கூல்டவுன் ஆயிடுவோம் அதனால தான் சொல்கிறார் பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க வார்த்தைகளை கொட்டாதீங்க என்ன சொல்கிறார் பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்தில் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வேஸ்ட் வேஸ்ட் நீ சொல்லாத தேவபக்தி உள்ளவான்னு சொல்லாத நான் தேவபக்தி உள்ளவன் என்று சொல்லி உங்களை சொல்லிக்காதீங்க உங்கள் நாக்கே நீங்கள் அடக்கலையே என்ன பேச்சு பேசுறீங்க எவ்வளோ கெட்ட வார்த்தை எவ்வளோ சாபம் வாயிலருந்து வருதா ஆ அது என்னோட சுவாபம் சுவாபம் கிடையாது பாவம் எச்சரிக்கையாக இருங்க ஆங்கிரி பேர்ட்ஸாக இருக்காதீங்க அவர் சொல் மூன்றாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தை பார்ப்போம் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் இதுதான் வெற்றி வாழ்க்கை என்ன சொல் தவறக்கூடாது கோபமாக பேசிடக்கூடாது யாவரையும் இறக்கி பேசிடக்கூடாது யாவரும் புண்படும்படியாக கிண்டல் பண்ணிடக்கூடாது வாயை அடக்குங்க நாக்க அடக்குங்க கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில கூட அதை நம்ம பார்க்கலாம் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க குட்டி பிள்ளைங்க சொல்கிறாங்க நான் செத்துட்டால் நல்லாயிருக்கும் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் உடனே என்ன சொல்கிறோம் பண்ணிக்க அவ்வளோ ஈஸியாக சுயசைட் பண்ணுறது பண்ணிக்க பார்க்கலாம் அப்படி சொல்கிறீங்களா உங்கள் பிள்ளை வீட்டை விட்டு போடி ஓடி போகிறேன்னு சொல்லுது போயிட்டு வா மரியாதையாக திரும்ப வருவா அப்படியே சொல்கிறோம் அது கிருபா கிடையாது பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே உள்ளூர ஒரு சந்தேகம் ஆம் ஐ லவட் ஆம் ஐ வாண்டட் என்ன நேசிக்கிறாங்களா என்ன இந்த வீட்டில் விரும்புகிறாங்களா ஒரு சந்தை உள்ளூர இருக்குது அதை நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து உனக்கு அன்பு இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கணும் இல்லைம்மா உயிரை மாய்ச்சிக்காத நீ எங்களுக்கு வேணும் அருமையான பிள்ளை எவ்வளோதான் கெட்ட பிள்ளையாக இருக்கட்டும் எவ்வளோ தான் மோசமாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் அந்த கெட்ட குமாரன் இவ்வளவெல்லாம் பண்ணிவிட்டு அவன் திரும்பி வந்தானே என்ன தைரியத்தில் திரும்பி வந்தான் அவங்க அப்பாவுடைய கிருபா அவனுக்கு தெரியும் அத்தனை வருஷம் அப்பாவோட இருந்த அந்த வாலிபனுக்கு அப்பா எவ்வளோ கிருப உள்ளவர்னு சொல்லி தெரியும் அந்த தைரியத்தில் தான் திரும்ப வந்தான் உங்கள் பிள்ளை எவ்வளோ தான் மோசமானாலும் என்ன தான் பண்ணாலும் கிருபையை கொடுங்க ஓடி போகாத நீ எங்களுக்கு வேணும் இரு என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல சமயம் கோவம் தான் சொல்கிறோம் சும்மா சும்மா எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுற ஒழுங்காயிரு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு சும்மா சும்மா போய் மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறது சும்மா சும்மா வந்து மன்னிப்பு கேட்காத ஒழுங்காருன்னு ஆமாம் பிள்ளைங்க பத்து தரம் இருபது தரம் ஏழு எழுபது தரம் தப்பு பண்ணுவாங்க அத்தனை தரவும் நம்ம மன்னிக்கிறதுக்கு அணைத்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் சில சமயம் உங்களுக்கு வந்து அப்படியே யாரையாவது பத பல்ல கடிக்கலாம் போல் வருதில்லை எரிச்சல் வருதில்ல ஒரு அறை உடலாம் போல் வருதில்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலான்னு வருதில்லை அந்த சமயத்தில் யோசித்துக்கோங்க ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து பல்ல கடிச்சார் இழுத்து அறா ஒன்று விடலாமான்னு நினைச்சார் உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம்னு நினைச்சார் ஆனால் ஆண்டவர் உங்களை அணைச்சிக்கிட்டார் கிருபையை கொடுத்தார் தெரியுமா அதனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கணும் தெரியுமா அந்த கிருபையை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா வீட்டை விட்டு வெளியே போகன்னு சொல்கிறது என்ன வார்த்தை தயவுசெய்து வேண்டாம் அருமையானவர்களே ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு வேலைக்காரன் கடன் வாங்கி இருந்தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் ராஜா சரி இப்போ பெரிய அமௌண்ட்டு பரவாயில்ல பாவம் அவன் போய் ஏதோ ஒரு பத்திரமா வாங்கினவனே கழுத்தை பிடிச்சி காலரை பிடிச்சி அடித்து சிண்டை பிடிச்சி ஆட்டி ஜெயிலில் போட்டு இதான் நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிற இதே தான் ஆண்டவர் நமக்கு ஒரு மலையே மன்னிச்சிருக்காரே நம்ம ஒரு மேட்டை மன்னிக்க கூடாதா அருமையானவங்களை என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொன்னால் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கிருபம் கொடுக்குறவங்க பாக்கியவான்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இன்னைக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு ஒருவன் உன்னை இடது கன்னத்தில் அரைந்தால் அவனுக்கு நீ வலது கன்னத்தை காட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குற பக்கத்தில் திரும்பி கொஞ்சம் அவங்களுடைய இடத்து கன்னத்துல அடிங்க பாக்கலாம் லேசா லேசா பழி வாங்கிடாதீங்க அப்படி லேசா அடிச்சிங்கன்னா எந்த கன்னத்துல அடிப்பீங்க தெரியுமா ஒருத்தர் ஒருத்தர் கன்னத்துல அடிச்சு பார்த்தா எந்த கன்னத்துல அடிக்க வருது வலது தான் அடிக்க வரும் அப்ப ஆண்டவர் வந்து இடது கன்னத்துல அடிச்சான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உன் வலது கன்னத்துல அடித்து உன் இடது கன்னத்துல அடித்து திரும்பவும் இடது கணத்துல வலது கணத்துல அடிச்சா இன்னொருக்கா இடது கன்னத்தை கொடுன்னு சொல்கிறார் எத்தனை தரனாலும் அடிக்கிறதுக்கு விட்டுருங்க நீங்கள் மன்னிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சுக்கும் மன்னிச்சிருவார் உங்கள் இடது கண்ணம் எப்படி இருக்கு கொஞ்சம் தடவி பாருங்கம்மா கொஞ்சம் தடவி பாருங்க ஐயா தடவி பாருங்க சாஃப்டாக இருக்கா காயம் இல்லாமல் இருக்கா நல்லா இருக்கா வெரி குட் அப்படின்னா நீங்கள் மலைப்பிரசங்கத்தை கீழ்படியவே இல்லைன்னு அர்த்தம் சரிம்மா இடத்துக்கணும் உங்களுக்கு புண்ணாக இருக்கணும் காயமாக இருக்கணும் ரத்தம் வரணும் போய் இருக்கணும் இல்லைன்னா நம்ம இடத்துக்கணத்தை திருப்பி கொடுக்காதவங்கன்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் மன்னிச்சாதான் ஆண்டவர் சொன்னார் அதே மாதிரி தான் நானும் ஒன்னே மன்னிப்பேன்னு சொல்லி ஜோமனவும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்படியானால் நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறதுனால நம்ம நமக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிக்கிறோம் ஏன் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிக்காததுனால நம்ம நம்ம கெடுத்துக்கிறோம் நமக்கு மன்னிப்பு கிடைக்காம போகிறது தயவுசெய்து இந்த உலகத்தில் நிறைய வெர்பல் அபியூஸ் இந்த எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய ஜார்கன் யூஸ் பண்ணுறோம் வெர்பல் அபியூஸ்ன்றாங்க ஃபிசிக்கல் அபியூஸ்ன்றாங்க எமோஷ்னல் அபியூஸ்ன்றாங்க இருக்கட்டும் அடிச்சிட்டு போட்டும் திட்டிட்டு போட்டும் என்ன சொல்லிட்டு போட்டோம் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கள நினைப்பு வருது எனக்கு அதனால் சொல்கிறேன் அவங்க ஹஸ்பண்ட் குடிகாரங்க நாலு பிள்ளைங்க ரோட்டில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து கொண்டாந்து போடுவாங்க வீட்டில் அடி உத ஆனால் இன்னைக்கு அந்த நாலு பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க பேங்க் ஆஃபீஸராக ஆஸ்திரேலியாவில் அங்கே பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க ஏன் ஒரு தாய் இடது கன்னத்தை காமிச்சதுனால அவங்க கண்ணெல்லாம் புண்ணா போச்சுது அருமையானவங்களே கன்னத்தை காட்டுங்க நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் வீட்டில் பாருங்க வாலிபர் நிறைய இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பெற்றோரை நீங்க எப்படி நடத்துறீங்க படார்னு கதவு சாத்துறீங்களா என்ன சொல்லி கூப்பிட்றீங்க பெற்றோரை கோவப்படுறீங்களா ஆங்கிரி போடா திட்டுறீங்களா வீட்டை விட்டு ஓடி போடன்றீங்களா சீன்றீங்களா இவ்வளேன்றீங்களா இந்த இவன்றிங்களா அப்பாவை என்ன சொல்லி பேசுறீங்கப்பா கோவப்படுறீங்களா தயவுசெய்து வேண்டாம் யா கணவன்மாரே உங்களுக்கு நான் சொல்றேன் மனைவியரே உங்களுக்கு சொல்றேன் கோவப்படுறீங்களா கத்துறீங்களா திட்டுறீங்களா கெட்ட வார்த்தை பேசுறீங்களா பொருட்களை போட்டு உடைக்கிறீங்களா கோவத்துல என்ன செய்றீங்க அடிக்கிறீங்களா எத்தனை பேர் ஃபோன் பண்ணி அழுகுறாங்க தெரியுமா அடி வாங்கி சாவுறேன்னு சொல்லிட்டு என்ன இது உலகம் கிறிஸ்தவ உலகமா இது இதுவா கிறிஸ்தவ உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எங்கே போச்சு உங்கள் அன்பு ஊருக்கும் உங்கள் உலகத்துக்கும் உபதேசம் பண்ணுறீங்களே வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யோசித்து பாருங்க எவ்வளோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க எத்தனை கணவன்மார் என் மனைவியை திட்ட ஆரம்பித்தா அரை மணி நேரம் திட்டுறான் பைபிள் வாசிக்கிறான் ஜோவம் பண்ணுறான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறா பாட்டு பாடுறா திட்ட ஆரம்பித்தா வாயம் விட மாட்டேங்கிற எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரியுமா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அழுகுறாங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கிறிஸ்தவத்தை குறித்து வீட்டில் இல்லாத கிறிஸ்தவமாக வெளியே காட்டுறீங்க வெளியே வந்து மாதிரி நடக்கிறீங்களே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க மனம் திரும்புங்க கோபக்காரங்களே சாந்தம் இல்லாதவங்களே மனம் திரும்புங்க சும்மா மீட்டிங் மீட்டிங் வந்துட்டு போகிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறிதாது நீங்கள் திருந்தணும் நீங்கள் மறுபடியுமா பிறக்கணும் அருமையான மாமியாரே அருமையான மருமகளே உங்கள்கிட்ட கூட சொல்ல நான் விரும்புகிறேன் உங்கள் கோபத்தை விட்டு ஒழிங்க மருமகளுக்கு கிருபையை கொடுங்க மாமியாருக்கு கிருபையை கொடுங்க அவங்க உங்களை பெற்ற தாய் மாதிரி அவங்க ஆயிரம் தப்பு சொல்லட்டும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க எங்கள் மாமியார் இப்படிலாம் இருக்கிறாங்க எப்படி கிருபையை கொடுக்குற ஆமாம் அதான் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கிறாரு எதுக்காக உங்களை பயிற்றுவிக்கிறதுக்காக கிருபையை கொடுங்க மாமியாரே பொல்லாத மருமகளுக்கு கிருபையை கொடுத்து பாருங்க உங்கள் மகான் சொல்லி நினச்சிக்கோங்க அவள் கன்னத்துல அடிக்க விட்டுருங்க திட்டட்டும் ஏசட்டும் பேசட்டும் கிருபையை கொடுங்க ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார் அது உங்க பிள்ளையா இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு கிருபையை கொடுங்க பேர பிள்ளைங்களுக்கு கிருபைய கொடுங்க யாரா இருந்தாலும் சரி பரிசுத்தாவியானவர் எப்போ இடத்துக்கண காட்டணும் எப்ப நீங்க நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லி உங்களுக்கு கற்பிப்பார் அது வரைக்கும் நீங்க இடத்துக்கன்னத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க ஆண்டவர் உங்க உங்களுடைய கடந்த காலத்தை மன்னிச்சிட்டாரு நிகழ்காலத்தை மன்னிச்சிட்டாரு வருங்காலத்தையும் மன்னிச்சிட்டார் தெரியுமா அப்படியானால் யார்கிட்டையாவது நம்முடைய எதிரியை பார்த்து நீ எனக்கு இவ்வளோ நாள் செஞ்சப்பா நான் மன்னிச்சுட்டேன் இப்போ நீ எனக்கு செய்துட்ருக்கல்ல அதையும் நான் மன்னிச்சுட்டேன் இனிமே எனக்கு செய்ய போகிறல்ல அதை கூட நான் மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்ல முடியுமா அப்படியானால் அதுதான் உண்மையான கிருபை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை திரும்ப 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 செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் உங்கள் கேரக்டர் ஆகிரும் உங்கள் குணமாயிரும் அப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு தமிழில் சொல்லுவாங்கள்ல அதில் முளையிலேயே கிள்ளணும் ஒருவேளை இது முளைச்சி ஆலமரமாக இருக்க இருக்கலாம் நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து வெட்டி எடுங்க அது உங்கள் கேரக்டர் ஆகிறாதபடி நீங்கள் பாட் ஆகிறாதபடி கோபமே உங்கள் குணமாயிராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க சாந்தம்ன்ற பெயரை சாந்தம் என்கிற பட்டத்தை நீங்கள் வாங்குற வரைக்கும் நீங்கள் உறுதியாக நீங்கள் போராடுங்க நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே நான் வந்து திருந்த போகிறேன்ப்பா நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இனிமேல் நான் கோபப்படுறதில்ல என்று சொல்லி நான் திரும்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஏ செஞ்சு கண்ணை முடுங்க ஒரு தீர்மானம் எடுத்துருவோம் ஏன் இப்போ நான் அப்புறம் போய் எடுக்கணும் இப்போவே எடுத்துருவோம் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் மாறப்போகிறேன் ஆண்டு ஆண்டவரே இனிமேல் நான் கோவப்படுறதில்ல ஆண்டவரே நான் எல்லாருக்கும் நான் கிருபையை கொடுக்க போகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் என் அடுத்த கண்ணத்தை நான் திருப்பி காட்ட போகிறேன் ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணுவோமா ஆண்டவரே இறங்கும் என்னால் முடியல என்னால் முடியல கோவப்படுறேன் திட்டுறேன் கத்துறேன் என்ன அடக்க முடியல எனக்கு உதவி செய்யுங்க முடிய கிருபையை கொடுங்க மற்றவர்களுக்கு நான் கிருபையை கொடுக்கும்படியாக எனக்கு கிருபையை கொடுங்க இயேசுவின் பெயரில் கேட்குறேன் பிதாவே அமேன் ஆமருமையானவர்களே இந்த தீர்மானத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சில சமயம் பாத்ரூம் தேய்க்கும் போது சில அழுக்கு போவாது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆசிடை தூக்கி ஊற்றி தேய்ப்பேன் அப்போ நான் நினச்சிக்குவேன் நம்மகிட்ட கூட சில அழுக்கு போகலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசிடை தூக்கி ஊற்றி தான் தைக்கணும் இல்லை ஜாக்கிரதையாக இருப்போம் ஆசிட் ஆண்டவர் நம்ம மேலே ஊற்றாத அப்படிக்கு நம்மளே நம்மளை ஒழுங்காக சுத்தமாக வச்சுக்குவோம் அப்புறம் ஏ மாதிரி நோண்டி நோண்டி நான் வாழ்க்கையெல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு கஷ்டம் வரும் முன்பாக நம்ம இந்த கோபத்தை நாம் விட்டு விடுவோம் நம்முடைய உதடுகள் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ரெண்டு அங்கே உங்களுடைய உதடுகள் அருள் பொழிகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளோ அருமை பாருங்க எல்லா மின் மீன் மிகுந்த சௌந்தரியம் உள்ள ஒரு உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை என்றன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் உதடுகளில் கிருப வந்து தான் இன்னொன்று நம்ம எப்படி பேசணும்னு பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினோராவது வசனத்தில் பாருங்க அப்படி அருள் பொழியுமானா நம்ம எப்படி பா பேசுவோமா நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்குமா சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் அப்படின்னா என்ன உன் சத்ரு கூட உனக்கு சிநேகிதனாவான் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் என்னுடைய எதிரிகளெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் அப்ப எனக்கு எதிரி கிடையாது அவன் எனக்கு சிநேகிதன் இல்லையா அப்படிதான் இனிமையான உதடுகள் நமக்கு சம்பாதிக்கும் கொலோசையர் நாலாவத தேத்துக்கு வாங்க அங்கே ஆறாவது வசனத்தை நாம் பார்ப்போம் கொலோசையர் நாலு ஆறு அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் அதாவது உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாறு இருப்பதா அப்போ நம்மகிட்ட ஒரு பேசும் முன்னால் முக்கியமாக கோவமாக வர்றது வரும்போது இன்னொருத்தர் நம்மகிட்ட வந்து எரிச்சலாக பேசும்போது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா கிருபை ஆள் அடைஞ்சதாக இருக்கணுமா அவன்தான் நீதிமான் என்று சொல்லி எக்ல பிரசங்கி பத்து பன்னெண்டில் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்டவன் தான் ஞானி என்று சொல்லி போட்டிருக்குது யாருக்கெல்லாம் ஞானமானாங்கணும்னு ஆசை எல்லாேருக்கும் ஆசை தான் ஆமாம் கிருபை இருந்துச்சுன்னா நீங்கள் நியாதி தான் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுகிறவன் தான் ஞானமுள்ளவன் ஓசியாவுடைய மனைவியை குறித்து தெரியும் அந்த கோமேருக்கு கிடைத்தது தண்டனை அல்ல கோமேருக்கு கிடைத்தது மன்னிப்பு அல்ல கோமேருக்கு கிடைத்தது கிருபை 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 அருமையானவங்களே அப்படித்தான் நம்ம கிருபையை கொடுத்து ஒரு நாள் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி ஆண்டவரே இவா இப்படி பண்ணா இவ இப்படி பண்ணா இவ இப்படி பண்ணா என்ன சொல்கிறீங்க எல்லாரும் நியாயம் தீர்க்கிறாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் தருமா நீ போ என்னமப்பா அவசியம் நானும் ஒன்றே நியாயம் தீர்க்கிறது இல்லை போ கிருபை அவளுக்கு கிடைத்தது என்ன கிருபை நம்ம வரல் நீட்டி குற்றம் சாட்டுறோமா இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க நியாயம் தீர்க்கிறோமா கிருபையை கொடுக்குறோமா இதனால் கண்டிக்க கண்டிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பிள்ளைங்களை கண்டிக்கணும் எப்படி கண்டிக்கணும் உறுதியோடையும் கிருபையோடையும் கண்டிக்கணும் அதுதான் கண்டிப்பு அடிக்கிறது பெல்ட்டை வச்சு அடிக்கிறது இருட்டரையில் பூட்டி போடுறது அப்படி இல்லை கண்டிப்பு அன்போடு உறுதியோடு ஸ்ட்ராங்காக நின்று கிருபையோடு கூட பிள்ளைகளை கண்டிக்க வேணும் இந்த இந்த ஜெனரேஷன் இந்த சந்ததி ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சந்ததி இன்டாலரண்ட் எதையும் சைத்து எதை சொன்னாலும் ஐ எம் இரிட்டேட்டட் ஷீ இஸ் இரிட்டேட்டிங் மீ இவங்க பாருங்கள் ஆஃபீஸ்க்கு போனால் இவங்க இரிட்டேட் பண்ணுறோம் எனக்கு தாங்க முடியல என்ன இது சாந்திக்கணும் நான் சொல்லட்டுமா ஒன்று இந்த உலகமே ஒரு பெரிய இரிட்டேஷன் தான் இல்லை எங்கே போனாலும் இரிட்டேஷன் தான் இருக்குல்ல ஆனால் கெட்டிக்காரத்தனம் என்ன நம்ம எரிச்சல் அடையாமல் இருக்கிறது தான் நம்முடைய கெட்டிக்காரத்தனம்